ஆயிரத்துல ஒரு ஒன்று பார்த்தப்ப என்னால நம்பவே முடியல. இவர் தான் எனக்கு வந்து போன் அடிச்சு நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். ஒரு படம் பயங்கரமா பேரு கிடையாது, அடுத்த படம் வந்து வச்சு செய்வாங்க. நார்மலாவே இருந்துட்டு போயிடல, நல்லா கொண்டாடுறியா? ஓகேப்பா, தேங்க்யூ. நல்லா இல்லையா? சரிப்பா, கொஞ்சம் பெட்டரா பண்ணுவோம். ஆமா சார், அடுத்த நாளே உதவலாம் சார். அதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம். ஒரு ஷார்ட் எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளவு ஃபுல் சீன் பண்ற போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா அங்க வந்து எனக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் சாரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இந்த கோமடத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார், அது நமக்கே கசகசன் இருக்கு உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை. ஸோ ஹவு டு யூ கைஸ் ப்ரிப்பேர் ஃபார் இட்? இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி யூ பிகாஸ் யோட பர்சன் ஹூல் கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோ அண்ட் சே இதான் இந்த லுக் ஓகேவா அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன இருந்தது, சாரோட இன்புட்ஸ், ஹவு டு தி அமல்கமேஷன் ஹேப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஃபஸ்ட் கங்கம்மாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, okay. First of all, I want to say that Ranjit had held a workshop kind of a thing. Like, okay. It was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So, in the Pune period, that's, I think the first time I met... I need some more time. பயங்கரமா நம்ம நீங்க கங்கம்மாள் தமிழ்லயே பேசுங்க, கங்கம்மாள் தமிழ் எல்லாம் பேசுங்க. I know the first thing that he made me say was maganoda peru apdiye katti adanda what is it, the look test we had, a shoot we had adla, even though we were taking photographs, he made me scream my son's name. And much like what Tangalan was saying, I call him Tangalan still. I find it very hard to call him Chiyan or Vikram sir or something, because he is Tangalan. So he was like, Asoka na koopunona, face cannot go like that. It is coming from the diaphragm. And I had not connected with my diaphragm in my entire life. But through Gangammal, எனக்கு அந்த அந்த பார்வை இல்லையா, அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னன்னா, even in the written history, it's not there. Right. So this is the first time Ranjit is creating the story where all the women are being portrayed for the first time. அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் புரியறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே. ஹர் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையும், இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி, இல்லைன்னா ஆர்த்தி, இல்லைன்னா அரசாணி. இந்த பொண்ணுங்க யாரு, அவரோட அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்றது, இந்த ஃபேமிலிக்காக அவர் யார். அப்போ ஐ நோ வி டாக்ட் அபவுட் அவர் ரஞ்சித் டசன்ட் டாக், பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் தட் பிகாஸ் ஹி வில் டாக் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். அவருக்கு வேணாம் நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா அவருக்கு என்ன வேணாம் வேணாம்ங்கிறது அவர் தெரியும், தெளிவாக தெரியும். த ரெஸ்ட் ஹி கிவ்ஸ் அஸ் த ஃப்ரீடம், யூ கோ அண்ட் டூ இட், சம்திங் டஸ் இன் ஒர்க் ஃபார் மீ ஐ டெல் யூ இட்ஸ் நாட் தட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. அது கங்கம்மாள் இல்லை, ஹீ வில் பி வெரி ஓப்பன் லைக் தட். ஏன் பார்வதியாக நடிக்கிறீங்க, ஏன் கங்கம்மாள் எடுக்க மாட்டீங்க, இப்படிலாம் பேசுவாங்க. ஆஃப்டர் ஃபைவ் டேஸ், சிக்ஸ் டேஸ் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பேக் டு ஹிம் லைக் தட் ஆல்சோ. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி. இட் வில் சீம் லைக் அ ஃபைட், பட் த ஃபேக்ட் இஸ் வி வர் ஆல் in the dark trying to find who Gangammal is, who Tangalan is, who is Aarthi. Adu full kadha narration ku apuram sonnanga enkitta honesta, we will figure out Gangammal together. Adu during shoot is when she became more of Gangammal. Innoru periya vishayam enna na, inga mulu crew da oru anbu illa aashirvaadam adu irundirchi ovvoru shot ku. I felt that support. When the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, Tangalan only I'll call you. So the thing is, we met and first day of workshop,
இட் வாஸ் அபவுட் பீங் அங்கம்மாள் அண்ட் தங்கலா. தே ஆர் மேரிட், தே ஹவ் ஃபைவ் சில்ட்ரன். ஸோ வாட் இஸ் ஆர் பாடி லாங்குவேஜ்? அண்ட் ஐ ஃபவுண்ட் அன் ஆக்டர் ஹூ திங்ஸ் அ லாட் லைக் மீ, லைக் ஓகே லெட்ஸ் பி த கேரக்டர் அண்ட் ட்ரிப் ஆன் தட். தட் இஸ் லைக் சச் அ கிரேட் பிளேஸ் டு பீ இன். அவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே, இல்லைனா அந்த கதை மேலே, இந்த ப்ராசஸ் மேலே இவ்வளோ பாசம் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு சீனியர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா. ஐ குட் ஜஸ்ட் ஃபால் அண்ட் ஐ நியூ ஹி வில் கேட்ச் மீ. அண்ட் தென் ஈச் டே பாஸ்ட் பை எவ்ரி சிங்கிள் ஆக்டர் டர்ன்ட் அவுட் டு பி லைக் தட். யூ ஆர் ஆல் ஜஸ்ட் தேர் ஃபார் ஈச் அதர். ஐ டோன்ட் திங்க் கங்கம்மாள் பிக்கிங் கங்கம்மாள் வென் ஐ காட் மை தங்கலா டு பிளே தட் ஆஃப். I got my children to be their mother. And ஒரு நாள் வந்து ஏதோ ஐ திங்க் ஐ வாஸ் வித் மை யங்கஸ்ட் சைல்டு அண்ட் அவரோட அம்மா வந்து பால் குப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இஃப் அம்மா பார்த்தேன்னா அழ ஆரம்பிச்சோம். ஸோ ஐ ஒன்லி வாஸ் கிவிங் த மில்க் அண்ட் தென் சிட்டிங் லைக் தட். அண்ட் தென் ஏதோ பேச்சு நடந்துச்சு, மீ அண்ட் ரஞ்சித் வர் டாக்கிங் அண்ட் ரஞ்சித் சேட் திஸ் இஸ் கங்கம்மாள் ஹிஸ் மதர். ஆஃப்டர் தட் ஐ ஹாவன் பாதர்ட் ஹிம். ஓ ஐ டென்ட் நீட் அண்ட் ஐ டென்ட் ஹாவ் எனி க்வெஸ்டன்ஸ். She is mother, like beyond any other relationship, she's who she is as a mother comes out the most. And I don't know what that is. But I'm not a mother. I have no idea what that is like. Yeah, yeah. So that was quite an experience. என்னோட ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஆக்சுவலி நம்ம படத்தில் இருந்தாங்க அவர். பிஃபோர் ஷீ லெஃப்ட் ஷீ டோல் மீ கேவ் மீ அ விஷன். ஷீ சேட் கங்கம்மாள் அந்த பாத்திரம் நீங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறம் யூ வுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். கங்கம்மாள் கூட ட்ரான்ஸ்ஃபார்ம்டுன்னு சொன்னாங்க. அண்ட் தட் இஸ் ஸோ ரைட். யூனோ ஒவ்வொரு பாத்திரமும் இருக்கும் நம்ம மனசில் வந்து அங்கே எங்கெல்லாம் இருக்கும். பட் கங்கம்மாள் மேட் மீ லைக் சிட் அப் ஸ்ட்ரெயிட். ஐ ஃபீல் லைக் யா ரொம்ப அழகா சொன்னீங்க. அத ஐ டோன்ட் நோ தி லுக். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ஃபெமினைனா பேசுறீங்கல. நீங்க பாத்துட்டீங்களா ஸ்கிரீன்ல வேற மாதிரி யார் அது அங்க வந்து அடிச்சிருவாங்க பொக்குன்னு அடிலாம் எல்லாருக்கும். As in, that's a great comfort that two actors who play that role. I cannot say this enough. He is, how do I say it? It's not in a bad way. He's crazy. He'll do anything for the character. Yeah. Right? We become blind. Okay, ange poi veenuma. Okay, ange poi enna pannu. Anything and everything. Adukapra enna nadakkudhuna appa paathukalam. So I was always wanting to be there. And the potential ku enakku oru co-actor oru space la kedakkudhuna. It is a huge blessing because we are not lucky like that. Yeah. So I could be her, and not just with me, with every actor, he was always looking after them. So that's very important to watch also. Yeah. You know, he knows that as much as he knows, superstar, he is a great actor. Avangalukku avangaloda potential theriyum. But that humility does not leave. So that was a big inspiring thing to watch for sure. And that is rare, trust very me. Rare. It's very rare. And that is Vikram sir for you. Vikram sir, neenga sollunga thangalana vandingala and and ungalkulla you would have seen yourself and said okay that is thangalan and the transformation pathi solunga, not just bodily and the beard but lying just listening to her illa enakku rick parvathi sonnadhu vandhu enakku adhu romba resonate aagum because sometimes you லைக் ரொம்ப நாள் லைக் ரஞ்சித் கிட்ட பேசும்போது அவங்க பேசணும் அதான் சொன்னேன். ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித் எனக்கு என்னவோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும்ட்டாங்க. ஸோ அவங்களும் வேலை செய்வாங்க, அவங்க கையும் பயங்கர ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கு மசில்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள வந்து அவர் சொன்னார் இந்த இடத்துல நீங்கள் தள்ளி எதுனா நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோம் லைக் இந்த இடத்துல அடிப்படும் அடிப்படாது. பட் நான் இது பண்ணுறப்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் தேங்க்ஸ் சார். அந்த அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேரக்டர் பார்க்கும்போது ஐ திங்க் லே அந்த ஒரு எனக்கு எப்பவுமே அந்த ஒரு லுக்கு அப்படி வரும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் என்னோட ஹோம்ஒர்க் வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து அவர் சொன்ன சீன்ஸ் என்ன பண்ணுறான் எப்படி நடப்பான் அதெல்லாம் ஒன்று போயிட்டு இருக்கும். பட் ஒரு உள்வாங்கி அவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும் இல்லை இந்த மாதிரி கேரக்டர் இல்லை அவன் வந்து. ஸோ எனக்கு சில டைம் வந்து அவன் ரொம்ப லீடர்னா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரியும் மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் நாட்டுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும் பட் வைல்டாக இருக்கணும் ட்ரைபிள் ஆனால் அவங்க ஒரு லீடர் அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை ஆனால் அவன் வல்னரபுளாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது ரொம்ப கம்பீரமாக அவங்க இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணுறம்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தேர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே மெட்டர்ஸ் சார் நீ வந்து கவலையப்படாத லைக்
தள்ளுறதா புஷ் பண்ணுறதா ஒடவா ரொம்ப வியாதர். அந்த ஒர்க் ஷாப் பண்ணுற போதே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போவோம், நம்ம வந்து வி கே நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம், சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்ற குஷியில் நானும் அப்படிதான். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ஓகே லைக் கண்ணில் அழுக்கு இருக்கும் உடம்பு சீசஸ் நோ வைக்கான கேரக்டர்க்கே இருக்கக்கூடாதுன்றது தான் ஓ நாட் பேட் லைக் யூனோ அது அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் சீசஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ், நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் எப்ளேயிங் இட்னோம் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமினலாக இருக்கும். And the most basic is primitive. இது இல்லை அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணதுலாம், பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பட் தென் ரஞ்சித் அது எங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன் டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் யார் தெரியாது, ஏன்னா எல்லாருமே இந்த ஷார்ட்லலாம் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போக மாட்டேன். சாரி சார் மொத்த உடல் நான் தூக்கிட்டு அவங்க நல்ல ஐபோல விட்டுட்டு போவாங்க. அப்புறம் சார் நீங்களா? ஆமாம் எப்படி தெரியும் எல்லாம் அதுக்கு மேலே அழிச்சு வேற நான் பேசினாதான் தெரியும். But also, wow. Ranjit doesn't speak to any of us also for another. Yeah. I'll tell you why. Sir, there's a little bit of chatta there. Sir, he started talking in dubbing time. On set, he won't talk to me. Later, he tells me, it's like, you're Gangamal. So, method actors, you can hear about it. Method director. என்ன சொல்றது சப்கான்சியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டு தான், செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இந்த இன்னொன்று வந்து என்னன்னா, ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்ல தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க, வாங்க வாங்கணும். நான் செல்ஃபோன் வந்து சைலண்டில் போட்டு தூங்கிடுவேன். என் ரூம் எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும், நான் வெளியே வரல, யார் கூட பேசவும் இல்லை. எனக்கு என்னென்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும், லைக் வந்து அந்த ஈவினிங் டைமில் கூட நான் பிரேக் ஆகக்கூடாது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே எல்லா ஓக்கர்ஸையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனது இந்த படம் தான். அது வேற என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு ஷூட் பண்ணுறக்கிறப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைரெக்ஷனே வேணாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. எனக்கு நம்ம ஏன் இப்படி படம் பண்ணிருக்கிறோம், டைரக்டர் வேலையே வேணாம், ரெண்டு இதில் தோணும். ஒன்று வந்து நான் நினச்சதை எடுக்க முடியலன்னா எனக்கு தோணும், அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணிருக்குறோம், தேவையில்லை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு சும்மா தனியாக நின்றுருப்பேன். அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி வா நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அது யாருக்குமே தெரியாதுன்னு வச்சிங்களா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொன்று என்ன பண்ணோன்னா வந்து நம்ம இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நமக்காக நம்ம எழுதுனதுக்காக வந்து ஏன் இவங்களுக்கு இவ்வளோ குடும்பம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அந்த பெரிய சீக்வன்ஸ் ஒன்று வந்து எடுத்து நான் படத்துல வேற வைக்கல, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி வேற கேட்டேன். அடிப்படும் பார்வதிக்கு, அடிப்படும் இவருக்கு, அடிப்படும் அண்ட் வந்து இவரு பசுபதி சாருக்கு, அடிப்படும் எல்லாருக்குமே. அந்த அசோகன் ஹரி அர்சார் எல்லாருமே வந்து அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாமே செம சூப்பரா நடிப்பாங்க. சும்மா அப்படி விழுந்தா உண்மையிலேயே விழுவாங்க.
லைக் வந்து ஒரு மேல இருந்து அப்படி வந்து கல் வந்து ஊடுனா வந்து அது வந்து எவ்வளவு ரியலா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. அவ்வளவு பசங்க அவ்வளவு பண்ணுங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க். எனக்கு இவ்வளவு ஒர்க் பண்றாங்கல்ல, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துச்சு. என்னடா இது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு ஒர்க் பண்றாங்க, இதை கரெக்டா எடுக்கணும் நம்ம, இதை மிஸ் பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. சோ அது இப்ப வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களா, ரிசல்ட்டும் வந்து நல்லபடியா வரணும், இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரணும்னு சொல்லிட்டு நான் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய பயமே. பிகாஸ் ஆஃப் தட் இந்த வேர்ல்டு இவங்க போட்ட எஃபர்ட் அண்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணது அந்த அதோட வேல்யூஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மியூட்டான ஒரு ஜோன்குள்ள தள்ளிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டேன். சப்போர்ட் பண்ணுவேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மியூட்டான ஜோனா சார் அது? மியூட்டான ஜோன்ல ஷார்ட்ஸ் போட்டு டீ-ஷர்ட் போட்டு மிச்ச நேரத்துல மியூட்டான ஜோன்ல இருந்தாரா சார்? அது வந்து என்ன, நான் என்னோட அப்பியரன்ஸ் தானே, அது ஒன்றும் பண்ண முடியும். ஒரு டைரக்டர்னா வந்து எல்லாரும் போட்டு பட் ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்ப அவர் சொன்னது நான் பண்ற விஷயங்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துறேன், பல பல விஷயங்களுக்கு அப்புறம் நானும் மன உளைச்சலுக்கு ஆளானேன், ஆனா ஃபைனல் ரிசல்ட் நீங்க பாத்துட்டீங்க சார். ஆஸ் த ப்ரொடியூசர் இப்போ மனசு ஒன்று சொல்லுல சார், உங்களுக்கு என்ன சார் சொல்றது? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐ இமிடியட்லி கால்ட் அண்ணா, இமிடியட்லி கால்ட் ரஞ்சித் பிரதர் ஆல்சோ. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து ரஞ்சித் பிரதருக்கு அடிச்சேன். இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நானும் இன்வால்வ்டா இருக்கேங்கிறது அவ்வளோ சந்தோஷமா பெருமையா இருக்கு. அண்ணாகிட்டையும் அதான் சொன்னேன் நான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எடுத்த படங்கள்ல ஐ திங்க் ஐ வில் ஃபீல் வெரி ப்ரவுட் ஃபார் அ லாங் டைம் அபவுட் தங்கலான். ரொம்ப அழகா பரதராஜ் ரங்கன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், நீங்க வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம், ஆனா ஆடியன்ஸோட பெர்செப்ஷன் இந்த திரைப்படம் நிக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அ ப்ரொடியூசர் டு கோ டவுன் டு தி ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதுதான் தேவை, இது இவங்க ரசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரஞ்சித் அவர்கள் கொடுக்க முடியும், அதுல இவங்க தான் காஸ்ட் ஆக இருக்கணும், ஜிவி அவர்களோட இசை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அமால்கமேஷன் உருவாக்குறீங்களே சார். இப்போ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்த கண்ணீர் இருக்கு, பட் அந்த ஆடியன்ஸோட புரிதலுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. நானே எக்ஸ்போஸ் ஆனேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், மணி ஹிஸ்ட் ஆகட்டும், நிறைய வேர்ல்ட் கண்டென்ட் வந்து நாமளே டைம் இருந்துச்சு அது உட்கார்ந்து பார்த்து ரசிச்சோம். அதே மாதிரி பப்ளிக்கும் நிறைய பார்த்துட்டாங்க. இப்ப அவங்கள வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்துறது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல வச்சோ இதோ அவங்க பாக்குறது ஒரு இப்ப கதைன்னு நாம செலக்ட் பண்றப்ப பேக்ட்ராப் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்லி நியூ. இப்போ புஷ்பா ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், நீங்க பேக்ட்ராப் வந்து ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் நாம அமையணும், குடிக்கணும் இல்லை. கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கேரக்டரைசேஷன் ஆகட்டும், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கணும். இப்ப நீங்க எந்த சக்சஸ்ஃபுல் கல்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கனாலும் யூ வில் ரிமெம்பர், இப்போ சார்பேட்டா எடுத்தாலோ, பருத்திவீரன் எடுத்தாலோ, சேது எடுத்தாலோ, பிதா மகன் எடுத்தாலோ, ஒரு 15 கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். கேரக்டர் நேமோடைய நீங்க சொல்லலாம், இந்த கேரக்டர் அந்த கேரக்டர். இப்போ குழந்தைன்னி, குட்டி சாக்கு, ஹீரோ ஹீரோயின் இல்லாம சொல்றேன். ஹீரோ ஹீரோயின் ஆப்வியஸ்லி வீல் ஃபார் அ லாங் டைம், பட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணது கூட நம்மளுக்கு இன்னைக்கு கேரக்டர் நேம் உட்பட என்னோட நம்பிக்கை எப்பவுமே டைரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் புள்ளையார் சுழி, எட்டு காடு, ரெண்டுமே வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்க நினைச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை தான் அவருக்கு. ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவரோட திங்கிங்க்கு, அவரோட கனவுக்கு மேல ஒர்க் பண்ற டீம் கிடைச்சது ரஞ்சித் பிரதருக்கு ஒரு லக். இந்த படத்துல வண்டர்ஃபுல். ரஞ்சித் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க சார். டைரக்டரா கேக்குறீங்களா? எப்படி இருந்தாலும் சார், ரஞ்சித் என்ற மனிதர் கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் இல்ல? மிகப்பெரிய மனிதாபிமானி. ஏன்னா நோயிங் ஹிம் ஃபார் லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டிராவல் பண்ண வரைக்கும் அவரு மனுஷங்களை மனுஷங்களா தான் பார்த்தேன். எந்த இடத்துலயும் அவரு இது இதுக்கு எனக்கே என்னைய ட்ரோல் பண்ணுவாங்க, பரவாயில்ல, பட் உண்மைங்கிறங்காட்டி நான் தைரியமா எங்க வேணாலும் சொல்றேன். சோ அதுதான் ஃபேக்ட். ஐ திங்க் ஹீ இஸ் a biggest team player. அதாவது he feels everyone should be there in the team, from let it be ADs or staff or
லைக் பண்ணி எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும்னு நினைப்பாரு. ஃபோக்கஸ் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார். இஸ் அ ஸ்ட்ராங் டீம் பிளேயர். Yeah, he is a leader material. He's got his own leader material. Political ah solla normal ah vesa political ah endradhu adu that's up to him, but he is a team player and an equalist and a leader material. Ivar dhaan main, ivar dhaan co-director, ivar dhaan associate appadi kediyadhu. Ellarume or department head, ellarume equal. Yeah, like and enak adhu romba pidichathu. Adhe mari nadikkiram bodhu சம் யாராவது ஒருத்தர் டேக் மேலே டேக் போயிட்டே இருக்கும், கூல் லூஸ் பண்ணவே மாட்டான். யூ ஜஸ்ட் ஒன் மோர் ஒன் மோர் போயிட்டு ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுறா. தட்ஸ் வெரி கூல். அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங். வெரி பேஷனேட் அபவுட் அவரோட ஆர்ட். அவர் ஒரு ஒரு சிந்தனையாளர் அண்ட் ட்ரிப் பண்ணுவார். இப்போ இதுவே வந்து சில டைம் என்ன இருந்தாச்சு இல்லை தெரியல சார், கதை எங்கேயோ கொண்டு கதை அவர் எங்கேயோ கொண்டு நல்ல வேலை கரெக்டான திசை கொண்டு போச்சு. என்னமோ தட் அதனால தான் கிராமர் இல்லை. அது வந்து அவர் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது அப்படியே எங்கேயோ போயிட்டு ஸோ பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் மை கிராஃப்ட். அண்ட் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டானதுனால அந்த விஷயங்கள் அண்ட் லைக் ஹீ சஸ் அவர் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஸோ அண்ட் அப்படி இருந்தோம் நடிக்க வரல இல்லை நம்ம டைரக்டராகவே இருந்தோம். நிறைய நல்ல படங்களும் nothing to beat him as a music. I'm happy that and nadikkirumbodhu or distraction onnu varum. Neenga director ah irukkum music director neenga kandipa neenga once neenga kannadi paakka aarambichina poidum la ungaloda enna full ah inge vandirudhu irundum avar vandu bayangaram music podraaru nadikkirumbodhu thanks GV adutha padam avara nambi da irukku appra thangalan paathavane veerudheeswaran vandu avare recommend sir nee da paapa okay sir no it's not because of thangalan. படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜி. நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து நீங்க வந்து என்ன உண்மையாவே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஃப்ரெண்டே ஆனேன். இப்படி ஒருத்தர் போன் பண்ணி சொல்லுவாங்களா, நீங்க உங்களை பார்த்து இது நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணிட்டீங்க. அதுல என்னன்னாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் சிம்பிளா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் சைலண்டா இருந்தா ரொம்ப ஒரு அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு, இசை உலகத்துல வேற எங்க இருக்காரு. அதெல்லாம் 1% கூட இந்த 12 years 13 years ஒரு இடத்துல கூட இவர்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரௌட்னஸோ எவ்வளவு பெரிய ஹிட் குடுக்கறப்ப கூட ரெக்கமெண்ட் தான் ரிசீவ் பண்ணுவாரு. அந்த பாராட்டை ஏதாவது கூப்பிட்டு பாராட்டணும் இல்ல நேரம். ஆமா சார், ஒரு படம் பயங்கரமா பேரு கிடையாது, அடுத்த படம் வந்து வச்சு செய்வாங்க. நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம், நல்லா கொண்டாடுறியா ஓகேப்பா தேங்க்யூ நல்லா இல்லையா ஐ சரிப்பா கொஞ்சம் பெட்டரா பண்ணுவா. Never let success go to your head of you. ஆமா சார், அடுத்த நாளே உதவலாம் சார், அதுக்கு நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம். ஆர்த்தியோட கேரக்டர் பத்தி, ஆர்த்தின்ற கேரக்டர் பத்தி. So like you were asked before, what did we think after week 1? I thought I was getting replaced. Because it was so, I came on board for the movie I think 10 or 15 days before they started. It was that last minute, and the amount of skill sets you need for a character like this, you need minimum 4 to 6 months of preparation and practice. So I went, I tried, and I was like, okay, you know, I'll give it my all, because I really want this role. But if you don't know, it's like learning how to cycle, right? Unless you don't learn how to cycle, you can't. I didn't know how to use a stick. I didn't know silimbam. I didn't know the basics of, you know, that craft.
But I tried, and I thought, okay, you know, this is not going very well. So I was like, any day I'll get a call saying, okay, sorry, you know, we don't need your dates anymore. I have a feeling in every film. You're going to replace me. My first film, I was so scared. Feel பண்ணும்போது really ஆமா first tune பண்ணேன் நாலு tune பண்ணிட்டேன் அஞ்சாவது tune வந்து ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரியல இன்ஜினியர் உட்காந்துட்டு இருக்கான் என்னடா என்ன tune ஓகே ஆகல தூக்கிடுவானுங்களா படத்தை அவன் கீழே ஏதோ போறான் போகும்போது இந்த tune ஓகே ஆகலாம் அவ்வளவுதான் அப்படின்லாம் அஸ்டிமேட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் மேல வந்தான் டேய் லாஸ்டா ஒண்ணு பண்ணிருக்கேன்டா தூக்கம் நானும் தூக்கிட்டு போட்டுண்டா நான் கீபோர்ட் பேரா போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் tune போட்டு காமிச்சேன் அப்படியே உட்காந்து கேட்டாரு அவரை ரியாக்டே பண்ண மாட்டாரு வசந்த பாலன் அப்படியே கேட்டே இருந்தாரு நானும் பார்த்தே இருக்கேன் அப்படியே இருக்காரு சோகமா இருக்காரு ஓகேப்பா போறாரு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்ப நம்ம இருக்கோமா அந்த படத்துல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் உண்மையாவே அவர் பிடிச்சிருக்கடா பிடிச்சிருக்கேன் நாளைக்கு மைண்ட் மாத்திக்கிட்டாருன்னா பரவாயில்ல இந்த மாதிரி இல்ல குடுத்துட்டு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணி நடுவுல புடிச்சா இது வந்து சாயோ சோ அது வந்து இப்ப அது சுத்தணும் என்ன அடிக்கணும் ஆனா நிஜமா அடிக்கல மிஸ் பண்ணும் சோ அது வராது ஒரு நாமிஸ்டிக்ல பண்ணலாம் சிலமா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அண்ட் நிறைய மூமெண்ட் கேரக்டர் வந்து இட்ஸ் மோர் ஐ திங்க் மோர் ஆக்ஷன் ஓரியன்டட் தென் எனிதிங் எல்ஸ் லெஸ் டயலாக்ஸ் சோ அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு ப்ரூஸ் லீயோட தங்கச்சி தான் வரும் சீரியஸ் அப்படி இன்ஃபேக்ட் லிஸ்ட் வந்து லிஸ்ட்ல வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பொண்ணு பல்டி கிளிட்டி அடிக்குது எல்லாம் அது எல்லாமே வந்துச்சு இனிஷியலா இந்த படத்துக்கு அப்புறம் டைட்டில் வச்சுக்கோங்க ப்ரூஸ் ஆக்ஷன் குயின் ப்ரூஸ் லீ தங்கச்சி At that point, I was shooting for a Malayalam movie where I play a small town, you know, village girl from Kerala. So I was eating, I didn't have to look, you know, athletic. I had to look like a normal girl. So I was not working out. I was eating fish curry rice. For lunch and dinner every day. Then I went, this happened. Next day, full change. Like, diet completely changed. Every morning, 1 hour. And I was still shooting for that other movie. So I had to balance out e-training and shooting for that. So morning, 1 hour, Silambam. Shoot, come back, work out. Again, Silambam. So I started doing that. Full routine, completely changed. And then after 3 months, I joined them. For the next schedule. So by then I was better prepared. Physically I was much better prepared. Mm. And because so much of this character is derived from the physicality, you know, it's the moment you work out, the moment you're doing a certain martial art form, you're deriving a certain strength from that. You're deriving your posture and mannerisms from that. But cracking the character, like who is Aarti was so tough. Because I didn't have a reference point for it. Yeah. You know, like I was looking at movies, Apocalypto, and you know, Ranjit sir recommended a few movies, The Woman King and all of that. But again, that was more for the action and physicality and not so much for who is Aarti, right? Mm-hmm. Like for that, like if you're playing a police woman, you've seen women in the past play that. If you're playing any other role, there are reference points. So that was very hard. Being very primal and primitive was very hard because I've always been a city girl. So you talk a certain way, you walk a certain way, you giggle a certain way, you know, you sit, you touch your hair a certain way. So to unlearn that and to get that rawness, that was very hard for me. And you can't prep, like you can do workshops, but that comes on set. Like you do, like after a few days of shoot, I could feel that coming inside me. So Ranjit sir would say on the mic, why are you standing like that, you know? Stand different, stand stronger, be more bold, or hit harder, more power, more power. So it took a long time, even after we started shooting, to even start getting it right. So it was a work in progress pretty much. And being with a group of actors who were like, you know, you all said equally crazy, that made it nice because everybody was doing their own crazy things. So it was like a bunch of crazy people. You know, so it didn't feel odd being your own crazy. Most of my scenes were with Vikram sir, all of my interactions.
And I have to say this, I can't imagine having done this movie with any other actor. I've enjoyed working with other actors, you know, I really have. But I've never worked with a co-actor who is this giving, who's constantly helping you. Yeah. Because so much of acting is technique, right? We think it's only emotion. Emotion is there, yes. Technique, like, and especially stunt. You know, you're on a rope, you're up in the air, I don't know what to do with my legs. And he's like, Spider-Man, Spider-Man, do this, you know? Rajiv said on the start. He'll come and give fully and go, then he'll look at me and say, it's fine. I'm going to monitor the body. I'm up in the air on the rope like this. He'll tell you, man, I'm going to pull you in the body. What do I do? What do I do? I said, I'm going to tell you, he's going to say, Spider-Man. It's a tough set, so you're looking like for one anchor point, you know, and he was my anchor point throughout, apart from Ranjit sir, obviously. He's there, but apart from that, like I would do, so after a point I would do something and I would look at the director. Look at the director, don't look at me. But it was just a feeling of comfort is what I mean. He's so encouraging. And because he's so skilled, he helps you, he teaches you these kote kote tricks and you know. So that nobody else could have been Thangalan. Nobody. So that is something I feel so. So it was a mix of different things. Finding Aarti was a very layered and complex process. I don't know how it's come out. I can't speak about my own work. I hope it's, you know, I hope people like it. I hope. King Solomon. Solomon sir was doing the action. So he was like, okay, girl, female actor, and a very, very sweet stunt master. Hey, female actor. You know, and it was a stick. They gave me a stick. Compared to this, it's nothing. It was this much, okay? Thin, lighter stick. And he was like, okay, you know, do 1, 2, 3. Tough, huh? I'll explain again. I'm like, no, sir, this is like. Our movie, every the grammar of filmmaking that sir has done is we have a lot of single shots, like right. They said. Right. You know, camera will move from one character to another character, third character. So sometimes it's like 2 minute long shots. So even when we're doing action, there are like minimum or a 10 to 15. And speed also, but trailer a better shot it used to be, and that fast it used to be. Speed, power, timing, cues, everything we have to balance. So initially, I remember that I hit it hard. Then I hit it I told the fan man, then I went and told. See, Nila, that dummy, that dummy. Oh, dummy, Malik ma, mama Malik ma. She didn't know. உண்மையே சொல்றேன் உங்களுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கதைகளும் இருக்கலாம் ஒவ்வொரு திரைப்படத்திலுமே உங்களுடைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஸ் ஸ்ட்ராங் இஃப் நாட் மோர் தன் தி ஹீரோ அண்ட் உங்களுக்கு அமைஞ்ச ஹீரோஸுமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் ஹீரோஸ் இல்லையா எல்லாருமே வாண்ட் டு சி த மேன் பவர்ஃபுல் இட் டேக் ஸ்டார்ஸ் லைக் விக்ரம் சார் டு சே ஓகே நோட் ஐ ஹாவ் அ கங்கம்மாள் கங்கம்மாளும் ஒசத்தி பேசுவா குரல்ல அவ கூட நான் வயலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜா வரட்டும் ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய அந்த ஆன்டகனிஸ்டும் ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னா அது ரஞ்சித் சாரால் மட்டும்தான் முடியும் அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபிளாட்டரி ஐ மீன் திஸ் ஆஸ் அ ஃபேன் தட்ஸ் வெரி வெரி ட்ரூ தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ அண்ட் பண்ணுங்க சார் தைரியமா நம்ம பண்ணலாம் சார் டேட் எல்லாம் யோசிக்காதீங்க எத்தனை நாள் சார் போச்சு மொத்தமா இது டோட்டலா
அடிப்பட்டுறோம் அது பெருசா கூட திடீர்னு ஷூட் பண்ணிட்டே இருப்போம் ஒருத்தர் மயக்கச்சு விழுந்துருவாரு அவர் தூக்கி ஓடுவாங்க அவருக்கு தான் அறிவு ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்து ஒரு வித்தியாசமான வெதர் வந்து அதாவது டேல வந்து நல்ல வெயில் இருக்கும் நைட்ல வந்து பயங்கர குளிராயிடும் ஸோ அதனால வந்து ஒர்க் பண்றவங்க வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கல்ல நிறைய பேருக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வரும் ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா நடிச்சுட்டே இருந்தா திடீர்னு அவனுக்கு வந்து பயங்கர ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு அப்புறம் வந்து அவனால பண்ணவே முடியல அவனை தூக்கணும் ஆனா வந்து அவன் சூப்பர் ஸ்டன்ட் பண்ணாவும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணிட்டே இருந்தா மார்க்கெட் வந்துச்சு என்னன்னா வந்து இது கரெக்டா முடிச்சிடணும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் அந்த பிரஷர் தான் அதிகமா இருந்தது மேக்கிங் வீடியோட ரிலீஸ் பண்ணுவீங்களா சார் பெருசா இருக்கு இருக்கு பண்ணலாம் அது அது கண்டிப்பா வேணும் சார் நிறைய பார்ட்ஸ் அதாவது ஒரு क्लाइமேக்ஸ்ல சின்னகாரா தெரியல நான் क्लाइமேக்ஸ் கேட்ட எண்ட் கார்டு ஓடுது இல்லங்க அப்ப ஃபுல்லா எல்லாரும் பட்ட அடி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறது ஏன்னா இந்த நரேட்டிவே வந்து விஷுவலா பார்த்தோம்னா ஐ திங்க் அதுவே ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார் தமிழ் சினிமாஸ் ஃபேன்ஸ் அது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார் 60 ஃபிலிம்ஸ் முடிச்சாச்சு 61st ஃபிலிம் இந்த இது அவர் பண்ணலையே அப்படின்னு ஒரு தேடி எடுக்கிறதே ஒரு ஒரு பெரிய விஷயம் சார் ஆனா எடுத்துட்டீங்க அவரை பண்ணவும் வச்சுட்டீங்க தங்களானும் கம்ப்ளீட் ஆயாச்சு இட்ஸ் கோயிங் டு கோ டு தி தியேட்டர்ஸ் ஆன் தி 15th ஆஃப் ஆகஸ்ட் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் இது வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி ஹவு டஸ் இட் ஃபீல் ஃப்ரம் யோர் ஹார்ட் இல்ல இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தோணுது என்னன்னா அவரோட ஆக்டிங்க வெளிக்கொண்ட அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட நம்மளால எழுத முடிஞ்சது கேரக்டர் நம்மளால எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரௌட் அபவுட் மீ ஸோ இதை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல ஆர்டிஸ்ட்னா வந்து தன்னோட ஆர்ட்டை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல அது பயங்கரமா இருக்கும் அது ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து அவர் நடிச்சது நடிச்சிருக்கிறது எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் அண்ட் வந்து அவர் அவர் தங்களானா மாறி நின்னாரு அது ஒரு ஆக்டரா இல்லாம ஒரு ரியல் தங்களான்னு எப்படி இருப்பாரோ அப்படி நின்னார்ல எனக்கு வந்து உண்மையிலேயே நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல எனக்கு இவன் யாரெல்லாம் பாக்குறாங்க எல்லாருமே வந்து அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு அண்ட் வந்து அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு அதுதான் நான் சொல்ல செம சூப்பரா வந்து ஒர்க் ஆயிருக்கு ஸோ அது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டா பிடிக்கும் அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து வி ஆல் ஹோப்பிங் அண்ட் டெஃபினட்டா அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் சார் மட்டும் இல்லாம இல்ல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டும் நான் சொல்றேன் அவருக்கு போட்டி அதாவது என்ன சார் இருக்காரு ஆப்போசிட்ல யார் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்ப பசுபதி சார் இருந்தா பயங்கரமா இருக்கும் ஸோ அவரை கூப்பிட்டு வந்தேன் அவர் வந்து பயங்கரமா பண்ணார் சரி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா வேற இருப்பாங்க ஹரினா ஹரி வந்து அவன் பயங்கரமா பண்ணான் அண்ட் வந்து அப்போ வந்து சார் கூட வந்து யார் பேரா இருக்கும்னா வந்து இவங்க பார்வதி இருக்கும் பார்வதி வந்து பயங்கரமா அப்படி நின்னாங்க அவங்க லைக் வந்து மால்விகா ஸோ எவ்ரிபடி சின்ன சின்ன அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி நடிக்கிறாங்களே அப்ப பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆடிஷன் பண்ணி அந்த அவங்க எடுத்து செம்ம எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த டான்ஸ்ல ஆடுறவங்க பாதி பேர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான் நான் டான்சர்ஸ் வந்து கம்மி தான் அதுல ஆக்சுவலி பாதி வந்து இந்த மினிக்கு மினிக்கு சாங்ல ஆடுற அந்த பொண்ணுங்க எல்லாமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு வந்து அந்த லைஃபோட சேர்ந்து அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியல் வேர்ல்ட வந்து அந்த தங்களான் அந்த வேர்ல்ட வந்து கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க நாட் ஒன் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நம்ம எல்லாருமே பேசணும் வந்து கிஷோர் கேமரா பண்ணியிருக்கான் பயங்கரமா வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அதுல இருக்கு அவனுடைய டீம்மே இருக்கு அவன் ஓவரால் டீம் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தா ஆர்ட் ஆர்ட் டிரெக்ஷன் வந்து மூர்த்தி சார் பண்ணியிருந்தாரு ஸோ அதுல வந்து எதுவுமே ஆர்ட் டிரெக்ஷன் மாதிரியே தெரியாது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா சமப்பூலா அப்படி வந்து இருக்கும் அண்ட்
ஸ்டண்ட் வந்து சாம் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட்டை எடுக்கிறது, ஒவ்வொரு ஸ்டண்ட்டை எடுக்கிறதுக்கு ஏன்னா நிறைய டூப் போட முடியாது, நிறைய கஷ்டம். ஸோ அப்படி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்தது. எனக்குமே வந்து அவர் வந்து இந்த பட்ஜெட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு படம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் உட்காந்துக்கிறோம். எனக்கு படம் முடிஞ்சப்போ அந்த எடிட்டோட திங்ஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்றோம். அண்ட் டெஃபினட்டா வந்து ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ற, அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு திரைப்படமா இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை ஆக்சுவலி.